நாங்கள் செங்குந்தர்கள். ஓஹோ, எங்களது அன்பு காணிக்க ஒவ்வொருவராக நெடுங்காலமாடு. என்ன விஷயம்? நம்ம செங்குந்த வேளாளர் இனத்தை பத்தி ஐயா ஒரு பாட்டு பாடி எங்ககிட்ட கொடுத்தாங்க. நம் இனத்தை பத்தி நானே பாடுவதா? வேற யாருக்கு பாட முடியும்? நம்ம ஜாதியில உங்களுக்கு நிகரான புலவர் இதுவரைக்கும் பிறந்ததுமில்ல, இனி பிறக்க போறதுமில்ல. அப்படி இருக்க நாங்க வேற யார்கிட்ட போய் கேப்பா? உங்கள் ஆவலை நான் புரிந்து கொண்டு விட்டேன். இருந்தாலும் நம்மை நாமே கொண்டு கொள்வது சரியல்லவே. என்னங்க இப்படி சொல்றீங்க? வேளாளர் இனத்தை பத்தி கம்பர் பெருமான் பாடலைங்களா? வைத்தியர்களை பத்தி இளங்கோவாடிகள் பாடலைங்களா? பாடி இருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு ரகசியமும் இருக்கிறது. வேளாள இனத்தை பற்றி புகழ்ந்து பாடிய கம்பர் அந்த இனத்தை சார்ந்தவர் அல்ல. வைசியர்களை பற்றி புகழ்ந்து பாடிய இளங்கோவடிகளும் அந்த இனத்தை சார்ந்தவர் அல்ல. ஒரு இனத்தில் தோன்றிய புலவர் வேறொரு இனத்தை பற்றி புகழ்ந்து பாடும் பொழுதுதான் அந்த இனத்திற்கே மதிப்பும் மரியாதையும் ஏற்படுகிறது. அதை விடுத்து அவனவன் ஜாதியை பற்றி அவனவனே புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தால் அது ஜாதி வெறியை தூண்டுமே அல்லாது அந்த சமயத்திற்குண்டான நெறியை தூண்டாது. மிகுந்த சிரமத்தின் பேரில் பொறுமையோடு சொல்லுகிறேன், போய் வாருங்கள். உங்ககிட்ட பாத்து வாங்காம நம்ம போகவே மாட்டோம். என காத்திரம் வந்தால் இதற்கு இத்தனை சீக்கிரம் கொள்வானே? நான்கு வரிகளில் ஒருவன் தான் எழுதி கொடுத்து விட்டால் உங்களை வானலாக வாழ்த்திக் கொண்டே போவார். என்னடி நீயும் அவர்களோடு சேர்ந்து விட்டாய்? இந்த ஜாதி சமயம் என்ற உணர்வுகளே யார் யாருக்கு தோன்றாது என்பது குறித்து நானே ஒரு பாடல் எழுதியிருக்கிறேனே. ஜாதி உணர்வு யார் யாருக்கு தோன்றாது? கற்றவர்க்கு ஜாதி இல்லை. எதை கற்றவர்க்கு? எல்லா நூல்களையும் கற்று உணர்ந்தவர்களுக்கு ஜாதி என்பது இடையில் தோன்றியது என்பது புரிந்துவிடும். ஆகவே கற்றவர்க்கு ஜாதி இல்லை. சரியா? கட்டிடம் கண்ணியர்க்கும் ஜாதி இல்லை. அது எப்படி? பருவம் அடைந்த பெண்ணைத்தானே நாம் கண்ணி என்று அழைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெண் சந்தர்ப்ப சூழ்நிலையால் யாரோ ஒரு ஆடவனை தனிமையில் சந்தித்து தனது உள்ளத்தை பறிகொடுத்து விட்ட பிறகு அவன் ஜாதி என்ன, மதம் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, இவற்றையெல்லாம் விசாரித்துக் கொண்ட அவனோடு இவனும் தன்னையே மறந்திருக்கும் அந்த நேரத்தில் எந்த கண்ணி ஜாதியை பற்றி சிந்திக்க போகிறான்? கற்றவருக்கு ஜாதி இல்லை, கன்னியருக்கு ஜாதி இல்லை. அடுத்து கைவன்மை உற்றவருக்கும் ஜாதி இல்லை. புரியவில்லையே. தர்மகுணம் படைத்தவனுக்கும் ஜாதி உணர்வு தோன்றாது. எப்படி என்றால், தனக்கு முன்னே பசியோடு நிற்கும் ஒரு ஏழையின் பாத்திரத்தை கண்டு அன்னமிடுவானே தவிர அவன் என்ன கோத்திரம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்க மாட்டான். இப்படியெல்லாம் நான் எழுதிவிட்டு நம் இனத்தை பற்றி நானே புகழ்ந்து பாட்டெழுதினால் கூட்டனின் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லை என்று என்னை எள்ளி நகையாடுவார்களே. இப்பொழுது சொல், நான் எழுதட்டுமா? நீங்கள் சொன்னதை எல்லாம் கேட்ட பிறகு ஜாதி வெறி பிடித்தவன் மடையன் என்று தோன்றுகிறது. அந்த ஜாதியை புகழ்ந்து பாடலும் எழுதிவிட்டால் அடிமடையன் என்றல்லவா பட்டம் கிடைத்து விடுவோம்? வேண்டவே வேண்டாம். அப்படி சொல்லடி என் தங்கமே. இன்னுமா நீங்கள் இங்கேயே இருக்கிறீர்கள்? அப்பவே சொல்லுங்க, உங்ககிட்ட பாட்டு வாங்காம போக மாட்டோம்னு. நம் இனத்தை புகழ்ந்து நாமே பாட வேண்டும் என்று அடம்பிடிக்கிறீர்களே. உங்களை போன்ற ஒரு சிலர் பிறந்த ஜாதியில் நானும் பிறந்திருக்கிறேன். வெட்கப்படுகிறேன். உங்கள் பூமாலை வேண்டாம், உங்கள் பொன்னாலைக்கு எடுத்துக்கொண்டு பாத்தீங்களா? நம்ம ஜாதி ஆளாத்தேடு கொஞ்சமாவது வகவிட்டு பேசுறாங்களா? எல்லாத்தையும் மூஞ்சி விட்டுக்காரையா? பாட்டு கட்டுறதுக்கு இவர் ஒருத்தனா இருக்காரா? வகையா பாக்கலாம். அந்த ஒட்டக்கூத்தனோட திமிரை அடங்கணும்னா யாராவது ஒரு பெரும்புலவனை கண்டுபிடிச்சு நம்ம செங்குந்தர் இனத்தை பத்தி ஒரு பாட்டு ஏழுதவை செய்யணும். ஐயா சற்று நெல்லுங்கள். பெரும் புலவரை தேடி நீங்கள் ஏன் போக வேண்டும்? வேலை இல்லாமல் பெரும் புலவர்களாகிய நால்வர் நாங்கள் இருக்கிறோம். ஆமாம், தாங்கள் செங்குந்தர் இனத்தை சேர்ந்தவர்களோ? ஆமாம், ஏதோ கூத்தன் திமிர் என்று சொன்னீர்களே. எங்க ஜாதியில பிறந்தவையா அந்த ஆளு? பெரும் புலவனாச்சே, நம்ம ஜாதியை பத்தி ஒரு பாட்டு பாடுனா மறுத்து விட்டாரா? மறுத்தாலும் பரவாயில்லையே, எங்களை போல உள்ளவங்க பிறந்த ஜாதியில தானும் பிறந்தது கேவலம்னு பேசிவிட்டாயா? கேட்டீர்களா புலவர்களே, தான் பிறந்த ஜாதியையே கேவலமாக பேசியிருக்கிறார். அப்படிதான் போனிருக்கேன். அதற்கு இன்னும் ஒரு ஆதாரத்தையும் சொல்லுகிறேன். என்னங்க? நாங்கள் அவரிடம் பலமுறை சென்று, ஐயா செங்குந்தர் இனம் மிகச்சிறந்த இனம், அந்த இனத்தை பற்றி நீங்களாவது பாடுங்கள், இல்லை எங்களையாவது பாட விடுங்கள் என்று கேட்டோம். அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? நானும் பாட மாட்டேன், நீங்கள் பாடினால் உங்கள் தலைகளை எடுத்து விடுவேன் என்றார். ஏன் அப்படி சொன்னாரு? கலர் நிலத்தில் விதை முளைத்த போல செங்குந்தர் இனமே முட்டாள் இனம்,
அதில் தோண்டிய தான் ஒருவனே மிகச் சிறந்த மேதை என்று உலகத்துக்கு காட்ட நினைக்கிறான். அவன் இருந்தால் உங்கள் இனத்தையே அழித்து விடுவான். அதுக்குள்ள அவன் நான் குடிச்சுடுறோம். இப்படியே போய் எங்க ஜாதி ஜனத்தை திறந்துக்கிட்டு அவன் என்ன பண்ற பாருங்க. செல்லுங்கள். ஒரு அவசர செய்தி. செங்குந்த இனத்தார் சிலர் தங்கள் இனத்தின் மீது பாடல் இயற்ற வேண்டும் என்று கூத்தர் பெருமானிடம் வந்தார்களாம். வந்தார்கள். தன் இனத்தை தானே பாடிக்கொள்வது தற்புகழ்ச்சியாகும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தேன். இது பற்றி ஒற்றர்கள் வாயிலாக மேலும் எனக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால், கூத்தர் பெருமான் மீது பொறாமை கொண்ட ஒரு சில புலவர்கள் அவர் மறுத்துக்குரியதை ஒன்றுக்கு பத்தாக திரித்து கூறி செங்குந்தர் இனத்தையே அவருக்கு எதிராக திருப்பி விட்டிருக்கிறார்களா? இதன் காரணமாக வெறிபிடித்த பெரும் கூட்டம் ஒன்று கூத்தர் பிரானை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயங்கர ஆயுதங்களுடன் கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கூத்தரை கொல்லுவதா? அதையும் நீர் இங்கு வந்து சொல்லுவதா? படைகளை அனுப்பி வெறிபிடித்த தலைகளை கண்டதுண்டமாக வெட்டி அறிய சொல். மன்னா, இது என்ன அவசர முடிவு? யாரோ சில சொன்ன பொய்யான வதந்திகளை நம்பி வரும் இந்த கூட்டத்திற்கு நாம் மெய்யான விளக்கத்தை கொடுத்து விட்டால் அமைதி பெற்று திரும்பிவிடப் போகிறார்கள். மன்னா, அந்த கூட்டத்தை நேரடியாக நானே பார்த்தேன். நாம் கொடுக்கும் எந்த விளக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அவர்கள் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. கூட்டம் கோட்டையை நெருங்கிவிட்டது, எனக்கு உத்தரவிடுங்கள். நானே சென்று பேசி அவர்களை சமாதானப்படுத்தி விடுகிறேன். இந்த கட்டத்தில் நீங்கள் அவர்களை போய் பார்த்தால் அவர்களுக்கு ஆத்திரம் அதிகரித்து நானே எதற்காக ஒட்டக்கூத்தர் ஒழிய வேண்டும்? அவர் எங்க ஜாதியை கேவலமா பேசிவிட்டார். அவர் பேசியதை நீங்களே நேரடியாக கேட்டீர்களா அல்லது யாரேனும் உங்களிடம் சொன்னார்களா? அவர் பேசுறதை நாங்களே நேரடியாக கேட்டோம். தான் அப்படி பேசவே இல்லை என்று கூத்தர் பெருமானே சொல்லுகிறாரே, அவர் சொல்றது பொய். இப்பவே அவரை எங்கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைத்தால் நீங்கள் அவரை என்ன செய்வீர்கள்? அவரை கண்டனுடமா வெட்டி எறிவோம். உங்கள் கோரிக்கைக்கு நான் இணங்க மறுத்தால் கோரிக்கைக்கு நான் இணங்குகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. கூத்தர் பெருமானை சந்தனப்பெட்டியிலே வைத்து உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன். தலைநகரத்தின் எல்லையை தாண்டும் வரை அந்த பெட்டியை நீங்கள் திறக்கவே கூடாது. இதற்கு நீங்கள் சம்மதித்தால் குலோத்துங்கா, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்ததை தவிர விவேகமான வேறு முடிவு எடுக்கவே முடியாது. தன்னையே மறந்து நிற்கும் அந்த வெறிபிடித்த மக்களிடம் என்னை ஒப்படைத்தால் என்று அவர்கள் அமைதி பெற மாட்டார்கள். உன்னுடைய முடிவை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். குலோத்துங்கா, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். வருகிறேன் தாயே. நில்லுங்கள் குருதேவா. எனக்காக நீ உன்னுடைய உயிரை கொடுக்க போகிறாயா? அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டுமே. குலோத்துங்கா, நீ மாமன்னன். ஆண்டுக்கு ஆண்டு எங்கெங்கோ மன்னர்கள் பிறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஆயிரம் ஆண்டுக்கும் ஒரு முறைதான் உங்களை போன்ற மகாகவி எங்கோ ஒருவர் பிறக்கிறார். நீங்கள் வாழ வேண்டும். குலோத்துங்கா, மன்னன் என்ற முறையில் ஆணையிடுகிறேன். வாருங்கள். இப்படி என்னை தடுக்கவோ இந்த இடத்தை விட்டு அசையவோ கூடாது. மகனே, நீயா? நான் தான். காரணத்தோடு தான் படுத்தேன். என்ன காரணம்? இந்த பெட்டியை திறந்து அவர்கள் என்னை பார்க்கும் பொழுது ஒரு புலவனுக்காக மன்னன் தன் புத்திரனையே தியாகம் செய்திருக்கிறான் என்றால் அந்த புலவனின் உயர்வு என்ன என்பதை பற்றி அந்த மக்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அடேய், அவர்கள் சிந்திக்க தெரியாத கூட்டமடா. சிந்திக்க தெரியாவிட்டால் என்னை கொல்லட்டுமே. மூடுங்கள் பெட்டியை. தாயே, இந்த கொடுமைக்கு நான் ஒருபோதும் உடன்பட மாட்டேன். எடுத்துச் செல்லுங்கள். குலோத்துங்கா, நீ என்னை கொன்றாலும் சரி, குழந்தையை பலி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இவர் பிடியுங்கள். வீரர்களே, இவர் அந்த மக்கள் கண்ணில் படா வண்ணம் அரண்மனையின் பின்புற வழியாக அழைத்துச் சென்று நகருக்கு வழியை விட்டு வாருங்கள். குலோத்துங்கா, அன்னை மகாசக்தியின் ஆலயத்தில் என்னை கொண்டு போய் விடுபடி உத்தரவிடு. அப்படியே செய்யுங்கள்.
வாயிலாக தரணிக்கெல்லாம் ஒரு உண்மையை விளக்க வேண்டிய தருணத்தில் நீ இப்படி தற்கொலை செய்து கொள்ளலாமா? நான் தற்கொலை செய்து கொள்ளாவிட்டால் அவர்கள் இளவரசனை கொன்று விடுவார்களே. அவர்கள் அப்படி செய்ய காரணம் என்ன? நான் அவர்களை தூற்றியதாக தூண்டிவிடப்பட்டதா? அவர்களையே புகழ்ந்து பாடிவிட்டால் அமைதி பெற்று விடுவார்கள் அல்லவா? ஆனால் தாயே, வெறும் ஜாதியை புகழ்ந்து நான் பாடுவது? ஜாதியை புகழ்ந்து பாடுவது தாழ்வு, தொழிலை புகழ்ந்து பாடுவது உயர்வு. செங்குந்தன் செய்யும் தொழில் என்ன? நெசவு தொழில். அந்த நெசவு தொழில் எவ்வளவு உயர்வானது என்பதை மகாகவியான உன்வாயால் பாட வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கினேன். பாடு. என்ன தயக்கம்? நான் கண்களை மூடிக்கொண்டு அசுர வேகத்தில் கவிதைகளை சொல்லுவேன். என்னை சுற்றி நூற்றுக்கணக்கான என் மாணாக்கர்கள் அமர்ந்து கொண்டு ஆளுக்கு ஒரு வரியாக எழுதுவார்கள். இங்கு யார்? அந்த காரியத்தை நான் செய்கிறேன் தாயே. எழுபுவனம் இருவரன புலகரியுமாறு அவரிவரும் அழகொளிரும் அழகழிறு போற்றி புலபுமையில் இருவரோடு கலபமையிலேறும் புகனினரும் முகனினும் மனகனின் அடி போற்றி வெளிரு நிறம் உடையதொரு கமல மலர் மீது மிளிரும் எழு கலைமகளின் திருவடிகள் போற்றி இமயவனின் இடது புறம் உனது புறமாக அமையவரும் உமையவளும் அடிமலர்கள் போற்றி. பாடியதெல்லாம் எழுதியாகிவிட்டதா? ஒரு எழுத்து கூட எழுதவில்லை. அம்மா! தாயே, ஜெகன்மாதா லோகநாயகி வழக்கம் போல் என் மாணாக்கர்கள் எதிரில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு இந்த மாபெரும் பிழையை செய்துவிட்டேன். கருணையின் திருவுருவே, கற்பனையில் நான் என்னையே மறந்துவிட்டேன். அம்மா, தன்னை மறப்பவன்தான் கவிஞர். ஒரு எழுத்து கூட எழுதாமல் விட்டதற்கு காரணம் நீ பாடிய பாடல் எனக்கு புரியாமல் இல்லை. உன்னை கொல்ல வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்களே அத்தனை பேரும் உனக்கு நிகரான புலமை பெற்றவர்களா? இல்லை தாயே, அவர்களில் சிலர் படிப்பு வாசனையே அறியாதவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் புரியும்படியாக வழக்கத்தில் உள்ள எளிய வார்த்தைகளை கொண்டு பாடல் இயற்று பார்க்கலாம். பாஞ்சாலி ஒருத்திக்கு தூகில் கொடுத்தான் வைகுந்தன், பாரில் உள்ளோர் அனைவருக்கும் துகில் கொடுத்தான் செங்குந்தன். செங்குந்தனா
இல்லை வைகுந்தனா, செங்குந்தனா இல்லை வைகுந்தனா, சிறந்தவன் யார் இங்கு உயர்ந்தவன் யார், பைரவி தாயே சொல்லடி நீயே, செங்குந்தனா இல்லை வைகுந்தனா, சிறந்தவன் யார் இங்கு உயர்ந்தவன் யார், பைரவி தாயே சொல்லடி நீயே, பைரவி தாயே சொல்லடி நீயே. பார்க்கடலில் நாளும் அவன் துயில்வான், நாம் பள்ளி எழுச்சி சொன்னால் பின்னர் எழுவான், பார்க்கடலில் நாளும் அவன் துயில்வான், நாம் பள்ளி எழுச்சி சொன்னால் பின்னர் எழுவான், பாவடியில் நூலை பதனிடுவான், பாவடியில் நூலை பதனிடுவான், தன் பசியிலும் நூலுக்கிவன் கஞ்சியிடுவான், தன் பசியிலும் நூலுக்கிவன் கஞ்சியிடுவான், அந்த மாலவன் அரியமாயவன் இந்த நூலவன் என்றும் தூயவன் எங்கள் செங்குந்தனா இல்லை வைகுந்தனா, செங்குந்தனா இல்லை வைகுந்தனா. மனிதன் ஆடை அணிந்த வந்தான் முழு மனிதன், ஆடையில்லா மனிதன் அரை மனிதன், ஆடை அணிந்த வந்தான் முழு மனிதன், அரை மனிதன் தன்மை முழு மனிதன் என்று ஆக்கிய இவனன்றோ பெரும் புனிதன், அரை மனிதன் தன்னை முழு மனிதன் என்று ஆக்கிய இவனன்றோ பெரும் புனிதன், நூலிலும் சிக்கல் வாழ்விலும் சிக்கலாயினும் இனம் அயராது உழைக்கும் செங்குந்தனா இல்லை வைகுந்தனா, சிறந்தவன் யார் இங்கு உயர்ந்தவன் யார், பைரவி தாயே சொல்லடி நீயே, பைரவி தாயே சொல்லடி நீயே. அங்கையர் கண்ணியனும் மீனாட்சியே, இந்த அவனி எங்கும் உனது அருளாட்சியே, அங்கையர் கண்ணியனும் மீனாட்சியே, இந்த அவனி எங்கும் உனது அருளாட்சியே, நிறைவான அருள் சிந்தும் விழிகாட்டம்மா, நிறைவான அருள் சிந்தும் விழிகாட்டம்மா, எங்கள் நெசவாளர் குலம் வாழ வழிகாட்டம்மா, நிறைவான அருள் சிந்தும் விழிகாட்டம்மா, எங்கள் நெசவாளர் குலம் வாழ வழிகாட்டம்மா, வழிகாட்டம்மா வழிகாட்டம்மா வழிகாட்டம்மா. படாத பாடுபட்டான், என்ன அற்புதமான கருத்து, பாஞ்சாலி ஒருத்திக்கு ஆடை கொடுத்தான் வைகுந்தன், இந்த பாடில் உள்ள ஒரு அனைவருக்கும் ஆடை கொடுத்தான் செங்குந்தன், யாராலையா சொல்ல முடியும், அது மட்டுமா, விதவாள குலம்வாள வழிகாட்டமான்னு ஆத்தாளத்தை கேட்டுக்கிட்டே அவன் நிச்சயமா வழிகாட்டிட்டாயா, நம்ம குழந்தையும் கால
அம்பிகையின் திருக்கரங்களாலே எழுதப்பட்ட ஈட்டி 70 என்ற பாடல் இன்றும் நம்மிடையே உலவி வருகிறது. இதை வெறும் கற்பனை என்று ஒதுக்கிவிட முடியாது. மன்னிக்க வேண்டும் நடுவர் அவர்களே. ஒட்டக்கூத்தன் வாழ்ந்து 1200 ஆண்டுகள் ஆகின்றன. அவன் பக்தி பெருக்கால் பாடிய கவிதைகளை பலர் அனுபவம் என்று காலப்போக்கில் திருத்து கூறியிருக்கலாம். சப்பு பட்டயங்களிலோ கல்வெட்டுகளிலோ காணப்படாத எந்த ஒரு விஷயத்தையும் உண்மை அனுபவம் என்று ஏற்றுக்கொள்வது அறிவுள்ளவன் எவனுக்குமே மிக மிக கடினம். நடுவர் அவர்களே, கல்வெட்டுக்கள் இன்று நமக்கு கிடைக்கவில்லையாயினும் கல்லால் உருவாக்கப்பட்ட ஆலயம் இன்றும் என் கருத்துக்கு கட்டியம் கூறி நிற்கின்ற தெலுங்கிலே தியாகையர், கல்லத்திலே புரந்தரதாசர், மலையாளத்திலே நாராயண பட்டத்திரி பாட் இவர்களைப் போன்று வடமொழியிலே தேர்ச்சி பெற்ற மாபெரும் கவிஞரான சதாசிவ பிரம்மேந்திரர் தன்னுடைய தெய்வீக அனுபவங்களை எல்லாம் பாடல்களாக வடித்து நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். அவர் பாடியது வடமொழியில் தான் என்றால் அவர் நடமாடியது தமிழகத்தில் தான், அவர் ஜீவ சமாதி கொண்டது தமிழகத்தில் உள்ள நெருவூரில் தான் என்பது அந்தருக்கு தெரியாது போலும். மன்னிக்க வேண்டும் நடுவர் அவர்கள், சதாசிவ பிரம்மேந்திரரை பற்றி எங்களுக்கும் தெரியும். அவர் பாடியதெல்லாம் முழுக்க முழுக்க கண்ணபிரானை பற்றித்தான் என்பதை தாங்களாவது அவருக்கு எடுத்துச் சொல்லுங்கள். பாவம் நடுவர் அவர்களே, பரிதாபத்துக்குரிய நண்பர் அவசரப்பட்டு விட்டார். பிரம்மஞானி சதாசிவ பிரம்மேந்திரர் முழுக்க முழுக்க பாடியது கண்ணனை பற்றித்தான். அப்படிப்பட்டவரின் வாழ்க்கையில் கலியுக கண்கண்ட தெய்வமான மாரியம்மா குறுக்கிட்டு அந்த கவிஞனின் மூலமாகவே தனது எண்ணத்தையே நிறைவேற்றிக் கொண்டார்.